नमस्ते मेरा नाम सुंदर है मैं तिरुनल वैली से बात कर रहा हूँ तमिलनाडु तिरुनल वैली से बात कर रहा हूँ मैं आपको आज मैं मैं आपको ना इनकी की आपको आज ग्रामर सिखाऊंगा ग्रामर ग्रामर में ग्रामर में ना ग्रामर लचन एक वचन एक, एक अन्ना वन एक, एक वचन अन्ना सिंगुलर अंचलोंगे ஆனால் ஒரே ஒரு பொருள் இருந்ததுன்னா சிங்குலர் ஒன்னோட ஜாஸ்தி ஒரு ஒரு பொருளோட ஜாஸ்தி இருந்ததுன்னா ப்ளூரல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து ப்ளூரல் ஓகே ஸோ ப்ளூரல்னு சொல்லும்போது ஒன்னோட ஜாஸ்தி ஸோ பஹுவச்சனு சொல்லுவாங்க ஹிந்தியில் சொன்னால் வச்சன் ஒரு பொருளோட ஜாஸ்தி இருந்தேன்னா வச்சன் ஆக்சுவலி இந்த பஹு அண்ணா என்ன தான் ஹிந்தியில் பஹு அண்ணா மருமகள் நீ மனசில் வச்சுக்கிங்க பஹூ வச்சன் அண்ணா மருமகள் அண்ணா பகு பகு ப்ளூரல் ஓகே இப்போ நம்ம இதே மாதிரி இங்கிலீஷில் சொல்லுவோம் புக் அண்ணா புக்ஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ சிங்குலரான புக் ஒரு புக் இருந்த புக்ஸு அஞ்சு புக்ஸ் இருந்தனா பகு அஞ்சு புக்ஸ்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஃபைவ் புக்ஸ்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ அதே மாதிரி ஒரு ஒரே ஒரு புஸ்தகம் தான் கிதாப் கிதாப்னா ஒரே ஒரு ஒரே ஒரு புக்கு கிதாப் கிதாபே கிதாபேன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க ஒன் ஒரு புக்குக்கு மேலே இருந்ததுன்னா நிறைய கே நிறையா புஸ்தகம் இருந்துச்சுன்னா கிதாபேன்னு சொல்லணும் ஓகே இதில் ஜாஸ்தி வந்து ஏ போடணும் லாஸ்ட்டில் வந்து மேக்ஸிமம் இதில் ஏ இருக்கும் ஏ வரும் ஓகே அப்போ டேபிள் இப்போ இதில் இன்னொன்று நீங்கள் என்ன பழகுவீங்கன்னா இந்த ஒகாபுலரிஸ் வந்துடும் இதில் வந்து உங்களுக்கு ஒகாபுலரினால் இப்போது புக்க கிதாப் கிதாப்னா புஸ்தகம் அப்படி வந்துடும் உங்களுக்கு ஓகே இது டேபிள் இருக்குது இல்லையா டேபிளில் வந்து என்ன சொன்னால் மேஜ் மேஜ் ஒரு டேபிள் இருந்தால் மேஜ் அநேக் அனேக் நிறைய நிறையா மே ஜே மே ஜே ஜா வந்து ஜே பண்ணணும் மே ஜே மே ஜே கிதாப் கிதாபே பாக்கு வந்து ஏ பண்ணணும் பே ஆயிரும் ஓகே பா வந்து ஏக்கி மாத்திரை போட்டால் பே ஆகும் கிதாப் கிதாபே கிதாப் கிதாபே சடக் சடக்னா தெரியுமா உங்களுக்கு சடக் அண்ணா ரோடு சடக் அண்ணா ரோடு ஸோ சடக் சடக்கே சடுக்கே நிறைய ரோட்ஸ் இருந்தால் என்ன சொல்லுவாங்க சடுக்கேன் சடு கே மாடு மாடு என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில் காய் ஸோ நிறைய மாடு இருந்தால் காயே கா ஏன் யாக்கை வந்து ஏக்கி மாத்திரை போடணும் காயேன் ஓகே இன்னொரு விஷயம் இப்போ இதில் வந்து இப்போ நம்ம பூரா பேசுகிறது பூரா ஃபெமினைன் ஜெண்டர் இது எல்லாமே வந்து பெண் பால்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ காய் கிதாப் இது எல்லாமே பெண் பால்ன்னு சொல்லுவாங்க ரோடு இதெல்லாமே பெண் சொல்லுவாங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு கன்று கண்ணை வந்து என்ன சொன்னால் ஆக்கு கண்ணை என்ன சொல்லுவாங்க ஆங்க் ஒரு கண் ஒரு கண்ணை சொன்னால் ஆக்குன்னு சொன்னால் ஒரு கண்ணோட ஜாஸ்தி கண்ணை பற்றி பேசுவோம் ஆக்கே ஓகே ஆங்க் ஆங்கே ஆங்க் ஆன் அது வந்து இந்த பெட்ஷீட் இருக்கும் இல்லையா நம்ம போர்வை அது வந்து சாதர்ன்னு சொல்லணும் போர்வை என்ன சொல்லணும் சாதர் ஸோ அதை உங்களுக்கு பகு வச்சல்னு சொல்லும்போது ஆங் சாதர் சாதரே 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 சாதர் சாதரேன்னு சொல்லணும் ஓகே ஏ ஏ வரும் ஓகே ஸோ அதே வந்து உங்களுக்கு இப்போது மகிலான்னு சொல்லுங்கள் மகிலான்னா பொம்பளை வந்து மகிலான்னு சொல்லுவாங்க பொம்பளைங்க இல்லை உமன்ஸ் உமனை வந்து என்ன சொல்லுவாங்க உமன் உமனை வந்து பொம்பளை அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மகிலான்னு சொல்லுவாங்க மகிலா அது நிறைய இருந்தால் மகிலா ஏன் மகிலாயே மகிலா மகிலாயே ஓகே கதை இருக்குது இல்லையா கதை வந்து என்ன சொல்லுவாங்க கதான்னு சொல்லுவாங்க கதையை வந்து என்ன சொல்லுவாங்க கதை ஸ்டோரி இருக்கும் இல்லையா அது வந்து கதான்னு சொல்லுவாங்க க தா கதா ஸோ கதாயே கதா கதாயேன்னு சொல்லுவாங்க ஓகே நிறையா ஸ்டோரிஸ் இருந்தால் பஹுவச்சனில் என்ன சொல்லுவாங்க கதாயேன் இப்போ நெக்லஸ் இருக்கும் இல்லையா நெக்லஸை வந்து என்ன சொல்லுவாங்க மாலான்னு சொல்லுவாங்க ஏக் வச்சன்மை கேப்டாயே மாலா மாலா பகுவச்சன்மை கேப்டே மாலாயே மாலா ஏ மாலாயே ஸோ நான் வந்து வச்சன் பகு பகுவச்சனும் சொல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ வச்சன்மே மில்ட்ரி மிலிட்ரி மில்ட்ரி என்ன சொல்லுவாங்கன்னா சேனா மில்ட்ரிக்கு கே போல்தேன் சேனா சேனா நான் மில்ட்ரி மில்ட்ரிக்கு கே போல்தேன் சேனா ஏக்வச்சன்மே சேனா ஸோ பகுவச்சன்மே கே போல்த்தேன் சேனாயே சே ஏ ஓகே லடுக்கி லடுக்கி ஓகே ஆபத்து லடுக்கி என்ன பொம்பளை பிள்ளை ஓகே பொம்பளையை என்ன சொல்லுவாங்க கன்யான்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கன்யா கன்யா வந்து பொம்பளை வந்து என்ன சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைய கன்யான்னு சொல்லுவாங்க ஓகே கன்யாயே கன்யா ஏ கன்யாயே ஓகே போயம் இருக்கும் இல்லையா போயம் ஓகே கவிதைகள்னு சொல்லுவாங்க கவிதைன்னு சொல்லுவாங்க அப்போ அது வந்து இந்தியில் கவிதான்னு சொல்லுவாங்க கவிதா கவி தா ஸோ கவிதாயே கவிதா கவிதாயே ஓகே மா மேக்ஸிமம் வந்து நீங்கள் சிங்குலர்லேருந்து இருந்து ப்ளூரல் பண்ண வந்து ஏ ஏன் வைக்கணும் ஏ ஏன் வைக்கணும் இல்லாட்டா ஏன் வைக்கணும் ஓகே இது எங்கே ஏ வைக்கணும் எங்கே ஏன் ஏன் வைக்கணும்ன்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ்லாம் வரும் ஓகே நெக்ஸ்ட்டு பாலிசி இருக்கு இல்லையா பாலிசி அது வந்து என்ன சொன்னால் நீத்தின்னு சொல்லுவாங்க நான் ஒரு பாலிசியில் நடக்கிறேன் நான் ஒரு நீத்தி வச்சுருக்கேன் நான் ஒரு நியாயம் நீதி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா நீ நீதின்னு சொல்லுவாங்க ஸோ நீத்தி நீ தி நீத்தி நீத்தியா நீத்தியா இது என்ன சொல்லணும்னா நீத்தி நீத்தியா ஜாத்தி ஜாத்தி என்ன காஸ்ட்ன்னு சொல்லுவாங்க மதம் காஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா மதம் ஓகே ஸோ காஸ்ட்னா ஜாதி ஜாத்தியான் நம்ம ஜாதின்னு சொல்கிறோம் இல்லையா ஜாதின்னு சொல்கிறோம் அதாவது ஜாத்தி சொல்லுவாங்க ஹிந்தியில் ஜாதி தமிழில் சொல்லுவோம் ஜாதி ஜாதி ஜாத்தியான் ஒரு ஒன்று வந்து ஒரு மெத்தட் வச்சுருக்கோம் நம்ம இந்த இப்போ ஒரு மெத்தட் நம்ம இந்த மெத்தடில் போகணும் இந்த மெத்தட் நம்ம ஒரு ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அந்த மெத்தடை என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில் வந்து விதின்னு சொல்லுவாங்க விதி நம்ம நான் ஒரு விதி வச்சிருப்பேன் நான் ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பேன் ஸோ விதி ஸோ விதி விதியா வி தியான் விதி விதியாம் ஓகே ஒரு ஒரு சின்ன ஏரியா இருக்கும் சின்ன அதுனா கலின்னு சொல்லுவாங்க ஓகே கலி கலின்னா ஒரு சின்ன ஏரியா நம்ம சின்ன சின்ன நம்ம ஊரில் இருக்கணும் சின்ன சின்ன க முடுக்கு முடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லை முடுக்கு அது வந்து கலின்னு சொல்லுவாங்க முடுக்கு வந்து கலின்னு சொல்லுவாங்க ஓகே இங்கிலீஷில் வந்து ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க ஸோ கலி கலியா ஒரே ஒரு ஸ்ட்ரீட் இருந்துச்சுன்னா கலினு சொல்லுவாங்க நிறைய முடுக்குங்கிறது இருந்தால் கலியா கலியா கலியான் ஓகே கயிறை வந்து என்ன சொல்லுவாங்க ரஸ்ஸி கயிறு என்ன சொல்லுவாங்க ரஸ்ஸி ரசியா சும்மா யா வைக்கணும் ரஸ்ஸியா ஓகே ஜன்னலை வந்து என்ன சொல்லுவாங்க கிடுக்கி ஜன்னல் என்ன சொல்லுவாங்க கிடுக்கி கிடுக்கியா கிடுக்கி ஆனால் ஒரே ஒரு ஜன்னல் இருந்தால் கிடுக்கி கிடுக்கியா கி டி கியா கிடுகியாம் மருந்து இருக்கும் இல்லையா மருந்து மருந்து மெடிசன் சொல்லுவாங்களா மருந்து அது த என்று சொல்லுவாங்க த வாயி ஸோ ப்ளூரல் என்ன ஆகும் த வாயா த வாயி யாம் மேக்ஸிமம் நீங்கள் யாம் போடணும் இல்லாட்டா ஏ போடணும் இல்லை லாஸ்டில் வந்து ஓகே மிட்டாய் ஸ்வீட்ஸ் இருக்குல்ல ஸ்வீட் வந்து என்ன சொல்லுவாங்க மிட்டாயி மிட்டாயின்னு சொல்லுவாங்க நம்ம மிட்டாயின்னு சொல்லுவோம் மிட்டாயின்னு சொல்லணும் இல்லையா அது ஹிந்திலையும் மிட்டாயின்னு சொல்லணும் மிட்டாயி ஸோ மிட்டாயி ஒரே ஒரு ஸ்வீட் இருந்தானே மிட்டாயி நிறைய இருந்தேன்னா மிட்டாயா மீ டாயா ரிவர் ரிவர்னா நதி நதின்னு சொல்லுவோம் இல்லையா அதை ரிவர் ஸோ நதி ஓகே ஆறுன்னு சொன்னோம் தமிழில் வந்து ஆறுன்னு சொல்லுவோம் ஸோ நதி நதியான் நதி நதியான் ஸோ சாவி இருக்குதுல்ல சாவி சாவி என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில் சாபி உங்களுக்கு இதில் பாருங்கள் உங்களுக்கு ஒகாபுலரியும் நிறைய வரும் இப்போ சாவி என்ன என்னது சாபி ஓகே உங்களுக்கு ஸ்வீட்டை வந்து மிட்டாயி அந்த ஒகாபுலரியும் வரும் अद एट सेम टाइम नहीं हिंदी पलग्र मार उ एक वचन और बहुवचन आपको एक वचन और बहुवचन सीखने का भी मौका मिलता है मौका न वाइप ओके आप एक वचन बहुवचन भी सीखना चाहिए हिंदी सीखने के लिए हमें हिंदी बात करना आना चाहिए बात करने के लिए आना चाहिए हमें हिंदी பாத் கர்னே கேலேயே பாத் கர்னே கேலேன்னா பேசுறதுக்காக ஆனா சாயே அவர் கிராமர் பி ஆனாச்சாயே ஓகே நான் இத்தனை நாள் வந்து உங்களுக்கு கிராமரே சொல்லி கொடுக்கல இது வந்து நீங்கள் கிராமராக நினைக்காதீங்க இப்போ ஒரு பொருள் இருந்தேன்னா இப்போது சாவின்னா ஒரு சாவி இருந்தனா சாபி என்று சொல்லணும் நிறைய சாவி இருந்ததுனா சாபியான்னு சொல்லணும் சாபி என்ன ஒன்று சாபியா என்ன நிறையா அவ்வளோதான் நதி ஆறு நதி என்ன ஆறு நதியா அண்ணா நிறையா இருந்ததுன்னா நதியான்னு சொல்லணும் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பொம்மைன்னா குடியான்னு சொல்லணும் பொம்மை என்ன சொல்லுவாங்க குடியா ஸோ இதுக்கு வந்து என்ன குடி குடியா குடியா குடியான்னு சொல்லணும் குடியா அண்ணா ஒன்று குடியா குடியான்னா ஒன்றுக்கு நிறையா இருந்தேன்னா குடியான்னு சொல்லணும் குடியான்னு ஒன்று குடிய நிறையா ஓகே பொம்பளை ஒரு வயசான பொம்பளை என்ன சொல்லுவாங்க கிளவி என்ன சொல்லணும் புடியான்னு சொல்லுவாங்க புடியான்னு சொல்லுவாங்க பு டியா புடியான்னு சொல்லுவாங்க வயசான கிளவியை வந்து புடியான்னு சொல்லுவாங்க அது நிறைய வயசான பொம்பளைங்க இருந்தால் என்ன சொல்லணும் புடியா புடி யான் இது புடியான்னு ஒன்று புடிய ஒன்று புடிய நிறையா ஓகே பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா பேர்ட்ஸ் பேர்டு குருவிங்க எது என்னது சிடியான்னு சொல்லுவாங்க ஒன்று இருந்தனா சிடியா சிடியா ஒன்று இருந்தனா நிறையா இருந்தனா சுடி சிடியா சிடி யான் யா யான்னு சொல்லணும் யான் ஹிந்தியில் வந்து இந்த மேலே வந்து ஒரு பிந்து வைப்பாங்க சந்திர பிந்துன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் இப்படி ஒரு சந்திர பிந்து இப்படி ஒரு சி இப்படி கீழே யூ மாதிரி போட்டு மேலே டாட் போடுவாங்க இந்த நிலா இருக்குதுல்ல நிலையை மாதிரி போடுவாங்க ஓகே ஸோ அதை வந்து சந்திர பிந்துன்னு சொல்லுவாங்க ஸோ சிடியா என்ன ஒன்று செடியான்னா ஒன்று அந்த மேலே சந்திர பிந்து போட்டால் செடியான்னு ஒன்று யா என்ன நிறையா ஓகே அது வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லையா பாக்ஸு அது வந்து டிபியான்னு சொல்லுவாங்க டிப்பி பாக்ஸ் வந்து டிபியா டிப்பி டிப்பி என்ன பாக்ஸ் சின்ன சின்ன பாக்ஸுங்க வந்து டிபியான்னு சொல்லுவாங்க டிபியா 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 ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கூடை இருக்குல்ல கூடை கூடை வந்து ஹிந்தின்னு சொல்லுவாங்கன்னா டலியான்னு சொல்லுவாங்க கூடையை பாஸ்கெட்டுன்னு சொல்லலாம் பாஸ்கெட்னா கூட அதை டலியான்னு டலியான்னா கூடை நிறையா கூட இருந்ததுன்னா டலியா ட லீயா டலியான்னு சொல்லுவாங்க ஓகே அதே வந்து பொருளை வந்து என்ன சொல்லுவாங்க திங்ஸ் திங்ஸ் வந்து பொருள் இருக்கு இல்லையா அது வந்து என்ன வஸ்துன்னு சொல்லுவாங்க வஸ்து வஸ்து யா வஸ்து ஏன்னு சொல்லுவாங்க வஸ்துன்னா பொருள் வஸ்து ஏ நிறையா பொருள் ஓகே வஸ்து ஒரு பொருள் வஸ்து ஏன்னா நிறைய பொருள் கல்யாண பொண்ணு கல்யாண பொண்ணு என்ன என்னச்சுன்னா வதுன்னு சொல்லுவாங்க கல்யாண பொண்ணு ஹிந்தியில் வது 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 ஏன் நிறைய கல்யாண பொண்ணுங்க இருந்ததுன்னா வது ஏ வது ஏ வது வது ஏன் இப்போ தான் இப்போதான்னு சொன்னா வச்சன் இல்லை பஹு அண்ணா மருமகள் ஓகே பஹூ பகு அண்ணா மருமகள் பஹூ அண்ண மருமகள் நிறைய மருமகள் இருந்தால் பஹூ ஏன் பஹூ ஏன் பஹு ஏ அண்ண நிறைய மருமகள் இருந்தால் பஹூ ஏன்னு சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட்டு பையன் பையனை வந்து என்ன சொன்னால் பேட்டா பையனை என்ன சொன்னாங்க பேட்டா ஸோ பேட்டானா ஒரு பையன் இருந்தால் பேட்டா நிறையா இருந்தால் பேட்டே பே டே பேட்டாக்கு வந்து என்ன சொன்னால் பேட்டே ஆகிரும் ஓகே முஜே முஜே தோ பேட்டே ஹே முஜ்கோ தோ பேட்டே ஹே முஜ்கோ எனக்கு தோ பேட்டே ஹே ரெண்டு பையங்க ஓகே ஸோ பேட்டேன்னு சொல்லணும் ओके अच्छे वो रूम रूम चाह कमरा रूम चाह कमरा ओके okay? मेरे घर में, वर में एक कमरा है, है ना और रूम मेरे घर में एक कमरा है अगर वीटल नूमसा मेरे घर में अनेक कमरे है अनेक अनेक ना एक न, अनेक ना अनेक, अनेक कमरे है कमरे कमरे रूम्स ஸோ கம்ரா கம்ரே கம்ரா கம்ரே ஓகே துணி இருக்குல்ல துணி துணியை வந்து கப்படான்னு சொல்லுவாங்க துணியை வந்து கப்டா புளூரல் பகுவச்சன்மே கேபுர்த்தே கப்படே ஏக்வச்சன்மே கப்படா பகுவச்சன்மே கப்படே ஓகே கண்ணாடி இருக்கும் இல்லையா கண்ணுப்பா பண்ணு இந்த முகம் பார்க்குற கண்ணாடி ஸோ மிர்ரன்னு சொல்லுவாங்க அது அந்த என்ன சொன்னால் ஷீஷா என்ன சொல்லுவாங்க ஷா ஓகே ஒரே ஒரு கண்ணாடி இருந்தால் ஷீஷா நிறைய கண்ணாடி இருந்தனா ஷீ ஷே ஷீ ஷே ஓகே ஒரே ஒரு பொருள் இருந்தனா ஏக் நிறைய பொருள் இருந்தேன்னா அனேக்னு சொல்லுவாங்க நிறைய பொருள் இருந்துன்னா அநேக் ஓகே பையனை என்ன சொன்னோம்னால் லட்கா பையனை என்ன சொன்னோங்க லட்கா லடுக்கே ஏக்வச்சன்மே லட்கா பகுவச்சன்மே லடுக்கே ஓகே அதே பையனை வந்து பேட்டான்னு சொன்னோம் இதுக்கு முதல்ல பேட்டா பேட்டான்னாவும் பையன் ஸோ பேட்டே பேட்டே பேட்டேன்னு பையங்க நிறைய பையங்க இருந்தால் பேட்டேன்னு சொன்னோம் ஓகே அதே பெண் இருந்தனா லடுக்கின்னு சொல்லுவாங்க லடுக்கின்னா ஒரு பொண்ணு லடுக்கியான்னா நிறைய பொண்ணு அங்கே லடுக்கி லடுக்கிக்கு லடுக்கி கே லடுக்கியேன்னு சொல்லணும் லடுக்கியான்னு சொல்லணும் ஓகே அதே பையனுக்கு வந்து லடுக்கா லடுக்கே பண்ணணும் லடக்கா ஏக் வச்சன்மே லடுக்கா பகு வச்சன்மே லடுக்கே ஓகே நெக்ஸ்ட்டு பனானா பனான வாழைப்பழம் இருக்கு இல்லையா அது வந்து கேலான்னு சொல்லுவாங்க கேலா ஒரே ஒரு பழம் வந்து கேலா பகுவச்சன்மை ஆபத்த கேலே பகுவச்சன்மைக்கு ஆபத்தே கேலே ஓகே கேலா கேலா ஏக்வச்சன் பகுவச்சன்மை கேலே கேலே ஓகே அவருக்கு தோடை சென்டென்ஸு தோடை சென்டென்ஸனால் சில கொஞ்சம் இருக்குது அது வந்து சேஞ்சஸ் ஆகாது சேமாக இருக்கும் இப்போ சப்போஸ் வந்து கரடி இருக்கு இல்லையா கரடி வந்து பாலுன்னு சொல்லுவாங்க பாலு ஒன் ஒன்று இருந்தாலும் பாலுன்னு சொல்லுவாங்க நிறையா இருந்தாலும் பாலுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து சேஞ்ச் ஆகும் பாலு ஹேன்னு சொல்லக்கூடாது ஓகே சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மேரே கிதாப்மே ஏக் பாலு ஹே மேரே மே என்னோடய புக்கில் ஏக் பாலு ஹே ஏக் பாலுன்னா ஒரு ஒரு கரடி இருக்குது ஓகே अ uh, मेरे भाई के किताब में मेरे भाई के किताब में इनोड सहोदरोडा बुकले मेरे भाई के किताब में बुकले मेरे भाई के इनोड सहोदरोडा किताब में बुकले सात भालू है सात भालू ना एली करडी इर्क சோ அதையோ ஏலு சொல்லிட்டு பாலு ಅಂತ தான் சொல்லணும் பாலு ஏ அப்படி சொல்ல கூடாது சி এক वचन में भी भालू कहते हैं और बहुवचन में भी भालू कहते इधर வந்து चेंजेस ஆகாது ओके அப்படி கொஞ்சம் இருக்கு अदर வந்து चेंजेस ஆகாது ओके அதே கத்தி கத்திய வந்துனா चाकू अर्जुनா चाकू கத்திய வந்து चाकू அதே வந்து நிறைய கத்திங்க இருந்தாலும் சாக்குன்னு தான் சொல்லணும் இல்லை சேஞ்சஸ் சா ஒன்று இருந்தாலும் சாக்கு நிறையா இருந்தாலும் சாக்கு ஓகே கர் வீடு ஸோ கர் அண்ணா வீடு ஒரு வீடு இருந்தாலும் கர்ன்னு சொல்லணும் பத்து வீடு இருந்தாலும் கர்ன்னு சொல்லணும் ஓகே மேரே மேரே கோ தஸ் கர் ஹே மேரே கோ எனக்கு பத்து வீடு இருக்குது தஸ் கர் ஹே பத்து வீடு இருக்குது ஸோ தஸ் கர்ன்னு தான் சொல்லணும் தஸ் கரே அப்படி சொல்லக்கூடாது ஓகே ஸோ கருக்கு கர் தான் ஓகே மாலி என்ன கார்டனர் வந்து மாலி என்று சொல்லுங்க மாலி மாலி தான் மாலி மாலி ஓகே அந்த போய்ட்ருக்காங்களே கவி இந்த எழுதுறவங்கள வந்து கவின்னு சொல்லணும் போயட் எழுதுகிறோம் போயம் எழுதுகிறவங்களை போயட்டுன்னு சொல்லுவாங்க அது கவி ஆம்பளையாக இருந்தாலும் கவியன் தான் சொல்லணும் பொம்பளையாக இருந்தாலும் கவின்னு தான் சொல்லணும் ஓகே அது வந்து சாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சாதுன்னு சொல்லுவோம் சாது செயிண்ட் அந்த சாதுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு சந்நியாசின்னு சொல்லுவாங்க இல்லையா அது சாது ஓகே ஆம்பளையாக இருந்தால் சாதுன்னு தான் சொல்லணும் பொம்பளையாக இருந்தாலும் சாதுன்னு தான் சொல்லணும் ஓகே நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணியிருந்தால் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் வீட்டில் உங்கள் வீட்டில் பாருங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குது ஓகே கட்டில் இருக்குது தலானி இருக்குது டேபிள் இருக்குது சேர் இருக்குது அப்படி ஒரு இருபது பொருள் இருபது பொருளோட பேர் வந்து நீங்கள் ஹிந்தியில் வந்து தமிழ் அண்ட் ஹிந்தியில் அது வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜாக இல்லாட்ட டெஸ்ட் மெசேஜாக போடுங்க இன்றைக்கி ஹோம்ஒர்க் வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருள் நீங்கள் டெய்லி பார்க்குற பொருள் இருபது பொருள் அது எது இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு உள்ளே இருக்கணும் உங்கள் வீட்டுக்கு உள்ள செ நாலு செவத்துக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்கோ அதில் இருபது பொருள் நீங்கள் வந்து ஹிந்தியில் ப்ராக்டிஸ் பண்ணணும் என்னோடய வாட்ஸ்அப்பில் இல்லாட்டா உங்களுக்கு கமெண்டில் வந்து போடுங்க ஓகே தன்யவாத்